சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிச்சு போனதுக்கு அப்புறம் பாருங்க. சோ வெல்கம் டு தி அவுட் ஆஃப் ஃபோகஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏ ஃபோன் சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். வேற லெவல் ரெஸ்பான்ஸ், பட் ஒரு மட்டமான ப்ராடக்ட்ங்க அது. இருந்தாலும் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணனும் ஒரு பக்கம் இருந்தாலுமே எப்படி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலான்றது இன்னைக்கான வீடியோ. சோ சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் நவுந்துங்க. தீக்கெல்லாம் போடாத கரெக்டா அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட். எவ்வளவு சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் ஸ்ப்ரே சைஸ் தான் இருக்கு பாத்தீங்களா. இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எஸ் ஆப்வியஸ்லி உங்க வீட்டில் நெருப்பு ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா டக்குனு நீங்க எடுத்து ஸ்ப்ரே பண்ணி அப்படின்னா அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நம்ம இந்த வீடியோ அதுதான் பார்க்க போறோம். அண்ட் தென் இது என்னென்ன மாதிரி ஃபயர் அணைக்கும், நம்ம வேற என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்றதையும் பார்க்க போறோம். அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே மஸ்ட், உங்க வீட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு பொருள். இது கன்ஃபார்மாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கீழே லிங்க் இருக்கு, வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது நார்மலாக இது எப்படி அணைக்கும் அப்படின்ற ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஒரு விறகு இருக்குது பார்த்தோப்பமா. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து நல்லாவே எரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபயர் எக்ஸிக்யூஷன் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி அணிதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ரெடி, 3, 2, 1, கோ. வாவ், நார்மலாக நெருப்பு அணைக்கிறதுக்குன்னா என்ன வரும், சிஓ2 பவுடர் வரும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸ் உள்ளே இருக்கும், அதுலேருந்து வந்து சிஓ2 கார்பன் டை ஆக்சைடு சம்திங் ஏதோ ஒன்று வந்து அணைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் மாதிரி இருக்கு பாருங்களேன். எப்படி சொல்கிறது, ஷேவ்லாம் பண்ண முடியாது, பட் ஆனால் அது அதே கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு டவுட் வருது, நம்ம அதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போமா. ஓகே, இந்த ஃபயர் எக்ஸிக்யூஷர் வந்து பார்க்குறதுக்கு லைட்டாக ஃபோம் மாதிரி இருந்தது, அதாவது வந்து ஷேவிங் க்ரீம் மாதிரி இருந்ததுனால மட்டமான ஒரு ஐடியா கிரியேட் ஆச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல் ஷேவிங் ஃபோம். இதை வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மேலே லிங்க் இருக்குது, வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சு நெருப்பு அணைக்க முடியுமா? ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு மட்டமான ஐடியா தான், அதுக்குன்னு வச்சு யார் கீழே திட்டாதீங்க, ஜஸ்ட் ஒரு கிரேசி தான். நம்ம நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் தான் வெயிட்டாக பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷேவிங் ஃபோமை வந்து நம்ம நெருப்பு அணைக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதை வச்சு உங்கள்கிட்ட காமிச்சாச்சு, ஸோ எப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை வச்சு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப திக்காக இருக்கும் கன்சிஸ்டன்சி, இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகேவா? 3, 2, 1, கோ. என்னடா இது, அணைக்கிற மாதிரியும் இருக்கு, ஏதோ மாதிரி இருக்கு, ஷீல்டு போட்ட மாதிரி இருக்குல்ல. இதை வந்து நான் சத்தியமா எதிரே பார்க்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை வச்சு அணைக்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து நெருப்பு ரியாக்ட் ஆகி ஒரு மாதிரி அணைச்சிது. இது வந்து எப்படி பண்ணிச்சு அப்படின்னா, ரொம்பவே திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, அப்படி மேலே வந்து ஒரு போர் ஊத்துற மாதிரி ஆயிடுச்சு. சுற்றி இருக்க யாராவது ஆக்சிஜன் சப்ளை இல்லாததுனால நெருப்பு ஆட்டோமேட்டிக்காக அணைஞ்சிருச்சு. பட் ஆனால் இது ஒரு பெஸ்ட் மெத்தடுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, இது கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபாய் கிட்ட வரும், அவ்வளோதான், ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு, அவ்வளோதான், ஒன்றுமே வேறு எதுவுமே யூஸ் இல்லை. பட் ஆனால் பார்க்க ரொம்ப வினோதமாக இருக்குது, ஒன்றும் பார்க்கல, அந்த குழ குழன்னு அப்படியே இருக்குது. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நார்மல் ஃபயர், சும்மா உங்கள் வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் இதுமாதிரி அதிகமாக நடந்திருக்கும், உங்கள் வீட்டில் விறகு கூட இப்படி தான் பார்த்து வைப்பாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமானது, மெக்னீஷியம். ஆல்ரெடி இதை வச்சு கூட வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். மோசமான ஃபயரில் ஒன் ஆஃப் த ஃபயர் இது ஒன்று. தண்ணியை வச்சுலாம் கிட்ட கூட போகக்கூடாது. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபயர் எக்ஸிக்யூஷனை வச்சு அணைக்க முடியுமா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்றத. ஓகே, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெக்னீஷியம் மெட்டல் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கையில் எடுத்து இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இந்தளவு போட்டு எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வச்சாச்சு, இதை இப்போ பற்ற வச்சுட்டு தண்ணி லைட்டாக அவங்கள்ட்ட அடிச்சு காட்டுறேன். சில பேருக்கு தெரியாது இல்லையா, சில பேர் அந்த வீடியோ பார்க்காம திருப்பீங்க, அடிச்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ஓகே, பாப்பா பாப்போம். ஓகே, மெக்னீஷியம் வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ லைட்டாக ஒரு சுட்டு தண்ணி பட்டாலுமே அது எப்படி இருக்குன்றதை ரியாக்ட் பண்ணுறத பாருங்க. மாற்றி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி நிறையா வந்து மெக்னீஷியம் மெட்டல் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபயர் எக்ஸிக்யூஷனை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ஐடியாவுமே கிடையாது எப்படி ஒர்க் ஆகுன்றது கூட. ஸோ அதனால் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஓகே, 3, 2, 1. ஐயோ, இதெல்லாம் சத்தியமாக கொண்டு போயிடக்கூடாது, நம்ம ஃபுல்லாக அடித்து முடிச்சிருவோம். ஆனால் தண்ணியோட பயங்கரமாக எரியுது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ வாட்டரும் மெக்னீஷியமும் கிட்டத்தட்ட பரம்பரை எதிரி. நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு வந்து சிடி வரைக்கும் இருக்குது, கெமிக்கல் ஃபயர்லாம் எப்படி அணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்காரணத்துக்கு கொண்டும் இதை யூஸே பண்ணக்கூடாது, ஆயில் கூட யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. ஸோ அதை முடிஞ்சால் ட்ரை பண்ணி காட்டுறேன், ஏன்னா இதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால பண்ணக்கூடாது உங்களுக்கு. வெரி வெரி ஒஸ்ட்டுங்க, லாஸ்ட்டாக உங்களுக்கு அடித்து முடிச்சுட்டு போயிடுவோம். ஓகே, ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
த மோஸ்ட் டேஞ்சரஸ் மெட்டல் எவர். நம்ம சேனலில் வந்த இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் மெட்டல் அப்படின்னா இந்த சோடியம் மெட்டல் தான். சோடியம் மெட்டலை பற்றி உங்களுக்கு தெரியும், தண்ணி பட்டாலே வெடிக்க ஆரம்பிச்சிடும். மெக்னீஷியம் அது தண்ணி பட்டால் மேலே தான் எரியும், இது தண்ணி பட்டாலே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வச்சு அணைக்க முடியுமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இது கூட ரியாக்ட் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். நான் அதுக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபயர் எக்ஸிக்யூஷரை ஏதோ ஒன்று வாயில் நோயில் ஃபயர் ஸ்டாப்பா ஓகே இதை வந்து நம்ம இந்த இடத்துல வைக்க போகிறோம், அடிக்க போகிறோம். அது இது கூட ரியாக்ட் ஆகி எதாவது ஆகுதான்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம், அப்புறம் நம்ம என்ன ஆனாலும் பண்ணி பார்த்துருவோம். ரெடி 3, 2, 1 கோ. ஆகுதுடா, ரியாக்ட் ஆயிடுச்சுரா, என்னடா இப்படி எரியுது. ஸோ என் ப்ரூவ்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் மெட்டலுக்கும் கிட்ட கூட கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா அதான் ஆக்சுவலாக நம்மளுக்கே தெரியும் தண்ணி கரண்டாலே கொண்டு போகக்கூடாது. இருந்தாலும் நம்ம அந்த அல்ப சந்தோஷத்துக்காக செக் பண்ணி பார்த்தோம், சுத்தமாக ட்ரை ஆகலை, ஒர்க்கே ஆகலை. இருந்தாலும் ஃபைனல் அட்டெம்ப்டாக ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடுவோம். ஆத்தி அப்படியே கீழே இருக்க அந்த அலுமினியம் ஃபாயில் அப்படியே மெட்டல் மாரி வச்சு ஓட்ட போட்டு போயிடுச்சுரா தண்ணி அப்புறம் புஷ். ஓகே ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா சோடியம் மெட்டில் வந்து உருக்கி அதில் வந்து இதை அடித்து பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிறப்பே அது பயங்கரமாக ரியாக்ட் ஆகுது, அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ட்ரை போட்டோம், உருக்கிக்கிறேன். சோடியம் மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து மெல்ட் ஆயிரும், ஏன்னா வந்து அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி, டென்சிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. சர்றும் அழகாக உருக்கிறோம், பட் இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது ஏன்னு தெரில. எஸ், உருக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு, ஒரே ஒரு ஸ்ப்ரே என்ன ஆகுதுன்றதை பார்த்துருவோம். இது வந்து அந்த மெக்னீஷியம் மாதிரி தண்ணி அடிக்க அடிக்க அப்படியே பெருசாலாம் ஆகல, ரியாக்ட் ஆகி பட்டாரு வெடிக்குது. நவுரடி ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ பாதி ஒர்த்தாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மட்டமாக ஒரு மாதிரி கிரேசியாக போவோம். எனவே இது உங்கள் வீட்டில் இருக்கிறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக பெஸ்ட்டு, தண்ணியோடு இது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக தண்ணியோட பெட்டர் தான். ஸோ சின்ன சின்ன ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறப்ப உங்களுக்கு வந்து டக்குன்னு என்ன பண்ணுறதுனே தோணாது. ஸோ இது அழகாக நீங்கள் அந்த ஒரு கிளாம்பு மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா அது அழகாக மாட்டி வச்சலாம். எனவே உங்களுக்கு வேணா கீழே லிங்க் இருக்குது, வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி எதாவது தோணுச்சு திட்டணும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ முடிச்சிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுற மணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200% இது போனஸை கொடுக்குறாங்க. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆப் பிடிச்சிருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கணும், சுய விருப்பம் இருந்தால் மட்டும் கீழே லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.